வெல்கம் டு சிஎம்ஐ தமிழ் சேனல் நம்ம மெட்டீரியல் காஸ்டில் வந்து நிறையா தியரி நிறையா பார்த்தோம் எப்படி வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க மெட்டீரியல் காஸ்ட் கண்ட்ரோல் ஸ்டோரேஜ் பண்ணும்போது எப்படி காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க யூசேஜ் அப்போ எப்படி காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ பர்ச்சேஸ் அப்போ காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது எக்கனாமிக் ஆர்டராக நம்ம ஆர்டர் வந்து எக்கனாமிக் குவான்டிட்டியாக பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கண்டிப்பாக காஸ்ட் கண்ட்ரோல் அதை எப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராப்ளம் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஈவோகியூவில் இருக்குது ஸோ நான் ஒரு ஒரு மாடல் கஷ்டமான மாடல் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதை வச்சு இன்னும் ரெண்டு ப்ராப்ளம் நீங்கள் போட்டலாம் ஸோ உங்களோட இல்லஸ்ட்ரேஷன் ஒன் அண்ட் டூ வந்து சின்ன ப்ராப்ளம் யூஓகியூல நம்ம அதனால் டைரக்டா ஃபோர்டீன்த் ப்ராப்ளம் போயிட்டோம் பாருங்க நான் ஃபோர்டீன்த் ப்ராப்ளம் போயிடுவோம் நம்ம முதல்ல சரி தி ஆனுவல் டிமாண்ட் for ஐட்டமஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபார்முலா வந்து நான் தேரி படிக்கும்போதே சொன்னேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஏஓ டிவைடட் பை சி அதாவது ஒன்றும் கிடையாது நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு நிறைய வாட்டி ஆர்டர் பண்ணோம்னா ஆர்டரிங் காஸ்ட் கூடும் ஆனால் நமக்கு எல்லாமே குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளோட பொருள்லாம் அதே இது பார்த்துக்கோங்க நம்ம மொத்தமாக ஆர்டர் பண்ணி வச்சுருவோம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு ஆர்டர் பண்ணி வச்சோம்னா ஆர்டரிங் காஸ்ட் குறையும் அந்த ஆர்டரிங் காஸ்ட்டில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல இன்சூரன்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டு அப்புறம் அந்த நம்ம ஆர்டர் பண்ணுற ஒரு ஆள் இருப்பார் இல்லையா அவருக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே வரும் அது குறையும் நமக்கு பல்காக நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஆனால் பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா கேரிங் காஸ்ட்ல வந்து நிற்கும் இந்த கேரிங் காஸ்ட்ல வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு நான் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன்னா அதை போய் நான் வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் ரிட்டன் கிடச்சிருக்கும் அது மிஸ்ஸிங் அடுத்து இப்போ ஸ்டோரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்டேஜ் ஆகலாம் குவாலிட்டி குறையலாம் அந்த மூலமாக ஸ்டோரேஜ் காஸ்ட்டு ஸ்டோரேஜுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும் இல்லையா வேர்ஹவுஸ் ரெண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் வரும் ப்ளஸ் இன்னும் இன்சூரன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு இன்சூரன்ஸ் இது எல்லாமே வரும் நமக்கு ரைட்டா ஸோ இதுதான் நமக்கு சி கேரிங் காஸ்ட்டுங்கிறது இப்போ இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க என்னென்னா நல்லா கவனிக்கும் ஆனுவல் டிமாண்டு ஃபாரன் ஐட்டமஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஸோ ஏ வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யூனிட் காஸ்ட்டு சிக்ஸ் யூனிட் காஸ்ட் டைரக்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பட் கேரியை கண்டுபிடிக்கும் போது யூனிட் காஸ்ட் இன்டூ அந்த கேரிங் காஸ்ட்டுக்குரிய பர்சன்டேஜ் போடணும் அதனால யூனிட் காஸ்ட்டும் நமக்கு தேவை இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட்டு பாருங்க இன்வென்ட்ரி கேரிங் சார்ஜஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சொன்னேன்னா கேரிங் காஸ்ட் எப்படி கொடுத்துருப்பாங்க பர்சன்டேஜில் பர்சன்டேஜ் நம்ம அப்படியே போடக்கூடாது எப்படி போடணும் யூனிட் காஸ்ட் இன் டூ பர்சன்டேஜ் போடணும் அதுக்கடுத்து காஸ்ட் ஆஃப் ஒன் ப்ரொக்யூர்மெண்ட் இஸ் ஒன் ஃபிஃப்டிங்கிறது ஆர்டரிங் காஸ்ட் ஓகே நம்ம இப்போ செய்ய போகலாம் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஓ கியூ கண்டுபிடிக்க நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டைம் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்ப நான் செஞ்சிருக்கேன் பாருங்க, எக்கனாமிக் ஆர்டரிங் குவாண்டிட்டி எனக்கு ஆனுவல் ரிக்வயர்மெண்ட்ஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யூனெட்ஸு ஓகே எழுதி நம்ம அடுத்து ஆர்டரிங் காஸ்ட் ருப்பீஸ் ஒன் பிப்டி ரூபீஸ் ஒன் பிப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது ரூபீஸ் ஒன் பிப்டி கேரிங் காஸ்ட்ன்னு சொன்னேன்னா யூனட் ரூபீஸ் 6.

This is EOQ. EOQ 800 units. Okay, இப்போ இங்கு பாருங்க, number of orders, கண்டுபிடிக்கிப்படும். எப்படி கண்டுபிடிக்கிப்படும் நான் ஒரு formula இருக்கு. Annual requirements divided by economic ordering quantity. Annual requirements divided by economic ordering quantity. So, 3200 uh, annual requirements, 800 நம்ம கண்டுபிடிச்ச EOQ. நமக்கு ஆர்டர்ஸ் வருது ஃபோர் ஆர்டர்ஸ் வந்துருச்சு அப்ப வருஷத்துக்கு நாலு ஆர்டர் பண்றாங்க பண்ணணுங்கிறாங்க ஏன்னா எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி நமக்கு எதுவும் சிக்கனமாக நம்ம ஆர்டர் பண்றதுன்னா ஒரு ஆர்டருக்கு எயிட் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் பண்ண சொல்றாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம மூவாயிரத்தி இரநூறு யூனிட்ஸ் வேண்டியது இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம நாலு ஆர்டர் பண்ணோம் இது வந்து ஈஸியா இருக்கிறதுனால நம்ம மைண்ட்ல கூட பண்ணலாம் இல்லையா பட் கொஞ்சம் கஷ்டமா வந்ததுன்னா அதனால ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க ஆனுவல் ரெக்குயர்மெண்ட்ஸ் டிவைடட் பை யூஓகியூ அடுத்து பாருங்க டைம் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் பீரியட் நான் கண்டுபிடிக்கிறேன் இப்போ டுவெல் போட்டோம்னா மந்த்ஸ்ல ஆன்சர் வரும் பிப்டி டூ போட்டா வீக்ஸ்ல ஆன்சர் வரும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டேன்னா எனக்கு டேஸ்ல ஆன்சர் வரும் அதனால இப்போ நான் வந்து எனக்கு இங்க ஃபோர்னு கொடுத்ததுனால நமக்கு டுவெல்ல அது டிவைட் ஆகும் இல்லையா அதனால நான் மந்த்ஸ்ல எடுத்துக்கிட்டே ஸோ டுவெல் டிவைடட் பை ஃபோர் போட்டா எனக்கு ஆன்சர் த்ரீ மந்த்ஸ் ஸோ இந்த மூணு தான் கேட்பாங்க இப்போ வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டூ ஏ ஓ ஏ ஆனுவல் டிமாண்ட் ஓ ஆர்டரிங் காஸ்ட் ஆனுவல் டிமாண்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் டைரக்டாக ஃபார்ம் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க கேரிங் காஸ்ட் மட்டும்தான் அப்படியே கொடுக்க மாட்டாங்க ஸோ கேரிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கன்னா யூனிட் காஸ்ட் இன்டூ இல்லை காஸ்ட் பர் யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த காஸ்ட் பர் யூனிட் இன்டூ கேரிங் காஸ்டோட பர்சன்டேஜ் போட்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் ஓகேவா அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் பார்த்தாச்சு

ஒரு தடவைக்கு நாலாயிரம் யூனிட்ஸ் நான் ஆர்டர் பண்ணால் எனக்கு நாலு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா ஓகே நாலு பர்சன்ட்னா நான் நானூறுரூவா ஒரு யூனிட் வந்து நானூறுரூவா சொல்லியிருக்காங்க ஸோ அதில் நாலு பர்சன்ட் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து எவ்வளவு நமக்கு ஓகே ரைட்டு இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க எது வந்து சீப்பு இதுதான் நமக்கு தேவை இல்லையா அதாவது

இப்போ வந்து நான் நான் இந்த எவ்வளோ எனக்கு எனக்கு டோட்டல் காஸ்ட் வருதுன்னு ஒரு தடவை அதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னா நம்பர் ஆஃப் ஆஃப் ஆர்டர்ஸ் தேவை ஸோ நம்பர் ஆர்டர்ஸ்க்கு எனக்கு தெரியும் ஏ டிவைடட் 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 பை பை தட் இஸ் ஆனுவல் ஆனுவல் எயிட் தௌசண்ட்

இதை நம்ம எப்படி செய்யணும்னு பாருங்க அதாவது எவ்வளவு யூனிட்ஸ் நமக்கு இப்ப இவங்க இதுல இருக்காங்கன்னு பாத்துக்கணும் அதையும் பாத்துக்கணும் எவ்வளவு நமக்கு இவோகியூ எவ்வளவுன்னு பாருங்க அந்த யூனிட்ஸ்க்கு தான் போடணும் மறந்துடாதீங்க அதாவது எயிட் தௌசண்ட் யூனிட்ஸ்க்கு போட்டுறது இங்கே ஏன்னா பர்ச்சேஸ் பண்றது எயிட் தௌசண்ட் யூனிட்ஸ் வருஷத்துக்கு கேரிங் காஸ்ட் போடும்போது ஏன் அப்படின்னா லாஜிக்கா நீங்கள் யோசித்துக்கணும் இந்த கேரிங் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு தடவை வாங்குறத தான் ஸ்டோர் பண்ணுவோம் எட்டாயிரத்த வாங்கி ஒரே தடவை பண்ணலை இரநூறு இரநூறா வாங்குறோம் அப்போ இரநூறு யூனிட் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு எனக்கு இடம் இருந்தால் போதும் இரநூறு யூனிட்ஸ் ரூபாய்க்குரிய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிச்சா போதும் அதனால் டூ ஹண்ட்ரட் தான் நம்ம போடணும் டூ ஹண்ட்ரட் இன் டூ ருபீஸ் எயிட்டி

இப்ப எனக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க என்ன சஜஷன்னா நாலாயிரம் யூனிட்ஸா நீ வாங்கு வாங்கினா உனக்கு நான் ஃபோர் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன் ஓகே இப்ப நான் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபரை நான் எப்படி எவ்வளோ எனக்கு டோட்டல் காஸ்ட் வருதுன்னு கண்டுபிடிக்க போறேன் ஸோ நான் டிஸ்கவுண்ட் ஆஃபர் எழுதிக்கிறேன் என்னது ஃபோர் பர்சன்ட் புரிஞ்சிச்சா ஓகே இப்ப வந்து அப்ப என்னோட காஸ்ட் பர் யூனிட் என்னவா இருக்கும்னு பாருங்க

அதை மறந்துடக்கூடாது ஏன்னா நம்ம கேரிங் காஸ்ட் செய்யும்போது நம்ம கண்டிப்பாக வேணும் அதனால இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நான் போட போகிறேன் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து எனக்கு ஃபார்முலா தெரியும் ஏ டிவைடட் பை இந்த குவான்டிட்டி ரிக்வயர்டு இஓக்கியூனா இஓக்கியூ போடுவோம் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா குவான்டிட்டியை போடணும் ஸோ எயிட் தௌசண்ட் டிவைடட் பை ஃபோர் தௌசண்ட் ஸோ ஒன்லி டூ ஆர்டர்ஸ் டூ ஆர்டர்ஸ் பெர் இயர் அவ்வளோதான் இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கலாமா டோட்டல் காஸ்ட்

ருபிஸ் ஆர்டர் காஸ்ட் ரெண்டே ரெண்டு ஆர்டர் தான் ஒரு ஆர்டருக்கு காஸ்ட் எவ்வளவு டூ ஹண்ட்ரட் சோ டூ ஆர்டர்ஸ் இன் டூ ருபீஸ் டூ ஹண்ட்ரட் சோ எவ்வளவு தான் நமக்கு வருது வெறும் போர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆர்டர் காஸ்ட் ஓகேவா அடுத்து வந்து நான் கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்க போறேன் சோ கேரிங் காஸ்ட் கவனமா போடணும் நம்ம நல்லா கவனிங்க

பை ஸோ கேன்சல் பண்ணிட்டேன் நான் ஃபார்ட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் இஸ் ஒன் பை டூ ஹாஃப் ஹாஃப் தான் தான் நம்ம போடணும் போடணும் மறந்துடக்கூடாது கேரிங் காஸ்ட் வந்து ஸோ டிவைடட் பை டூ

சப்ளை டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் நம்ம அதுக்கு போக கூடாது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் சொல்லிடுறேன் பாருங்க அன்இன்லி ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க அவங்களோட ஆனுவல் ரெக்யர்மெண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸ் எப்படி வாங்குறாங்களோ ஆறு இன்ஸ்டால்மெண்ட் ஆறுனா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் ஆறு அப்போ ஒரு ஆர்டருக்கு ஆறாயிரம் யூனிட்ஸ் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க ஈச் யூனிட் காஸ்ட் ருபி ஒன் ஆர்டரிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் த இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃப் யூனிட் வேல்யூ இப்போ டோட்டல் ஆனுவல் காஸ்ட் கண்டுபிடிச்சி ஹவு மச் மணி கேன் பி சேவ்டு பை யூசிங் இஓ கியூ இதுதான் கேள்வி இப்போ பாருங்க ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸ் போட்டாச்சு எழுதிட்டோம் ஆறு இன்ஸ்டால்மெண்ட் ஸோ யூனிட்ஸ் டு பி பர்ச்சேஸ்ட் ஒரு தடவைக்கு நம்ம ஒரு ஆர்டருக்கு ஆறாயிரம் யூனிட்ஸ் ரைட் தானே ஆறு ஆர்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி பர்ச்சேஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா ஸோ சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸ் இப்போ பாருங்க கேரிங் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டேன் நான் ஒன் ருபி இருபது பர்சன்ட் ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஓகேவா சரி இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எக்ஸிஸ்டிங் பாலிசி எக்ஸிஸ்டிங் பாலிசி வந்து ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் முப்பத்தாறாயிரம் தான் ஆறு லாட்டா வாங்குறாங்க ஆறு இன்ஸ்டால்மெண்டா வாங்குறாங்க ஒரு தடவைக்கு ஆறாயிரம் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சு நான் வச்சுக்கிட்டேன் என்கிட்ட கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க இப்போ நம்ம போன ப்ராப்ளம் போட்ட மாதிரியே தான் அப்ப இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கவனிங்க இஓ கண்டுபிடிக்கிறேன் நான் த்ரீ தௌசண்ட் யூனிட்ஸ்னு ஆன்சர் வருது பட் எக்ஸிஸ்டிங் பாலிசி சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸ் அப்ப ஆறாயிரம் யூனிட்ஸா வாங்குறது நல்லதா

இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க ஆறாயிரம் வாங்கினாலும் மூவாயிரம் வாங்கினாலும் ஒரு ரூபா தான் அப்ப கேரிங் காஸ்ட் மாறாது ஓகேவா ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ இப்ப கம்பரடிவ் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன் நான் பாருங்க பர்ச்சேஸ் காஸ்ட் முப்பத்தூபி ஒன்னே தான் ரெண்டுக்குமே டிஸ்கவுண்ட் கொடுக்கல அவங்க ஆறாயிரம் ஆறாயிரமா வாங்கினாலும் ஒரு ரூபா தான் ஈவோக்கு படி வாங்கினாலும் மூவாயிரம் மூவாயிரமா வாங்கினாலும் ஒரு ரூபா தான் அப்பத்தாயிரம் யூனிட்ஸ் வேண்டியது இருக்கு இன்டூ ரூபி ஒன் முப்பத்தாறாயிரம் ரெண்டு இடத்துலயுமே முப்பத்திரம் போட்டேன் ஆர்டரிங் காஸ்ட் ஆறாயிரம் ஆறாயிரமா வாங்கினா ஆறு ஆர்டர் சோ சிக்ஸ் இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் பிப்டி ருபீஸ் தான் ஆகுது ஆனா மூவாயிரம் மூவாயிரமா எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி படி வாங்கணும்னா பன்னெண்டு ஆர்டர் போட வேண்டியது இருக்கு அப்ப முன்னூறு ரூபா ஆகுது எக்ஸ்ட்ரா நூத்தி ரூபா ஆயிடுச்சு ஆர்டரிங் காஸ்ட்ல ஓகேவா சரி நம்ம கேரிங் காஸ்ட் போகலாம் கேரிங் காஸ்ட் பாருங்க ஆறாயிரம் யூனிட்ஸ் வாங்கினோம்னா ஆறாயிரம் யூனிட்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் நமக்கு ஆகும் ஆறாயிரம் யூனிட்ஸ் குரிய ரூவா வந்து டம்ப் ஆகி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வேற வரும் ரைட்டா அப்ப சிக்ஸ் தௌசண்ட் இன்டூ ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ அதுல ஹாஃப் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது அதே இது மூவாயிரத்துக்குனா த்ரீ தௌசண்ட் இன்டூ ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ இன்டூ ஹாஃப் போட்டா முன்னூறு தான் வருது ஸோ டோட்டல் காஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் பிப்டி இன் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஆறாயிரம் ஆறாயிரமா வாங்கினாங்கன்னா முப்பத்தாறாயிரத்து எழுநூத்தி ரூபா வருது பட் அதே இது இப்படி வாங்கினாங்கன்னா 36,600. Okay, thank you. Thank you so much. ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் கண்டிப்பா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க Thank you.